அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லேட்டஸ்ட்டு ஜாவா ஜேடிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு சொல்லணுன்னா, லேட்டஸ்ட்டு ஜாவா ஜேடிகே வெர்ஷன், அதாவது ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து 30.0.2. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பாத் வேரியபிள் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல், நம்ம ஜெட்ரெயின்ஸ் டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணி இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் இன்ஸ்டால் பண்ணுறதையும் இதே வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜாவா ஸ்பேஸ் ஜேடிகேன்னு டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு லிங்க் வரும், ஜாவா எஸ்சி டவுன்லோட்ஸ்னு. ரைட் கிளிக் பண்ணி நியூ ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகும், ஜாவாவோட லேட்டஸ்ட் ரிலீஸ் அது வந்து ஜாவா எஸ்சி 14, அதாவது ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் 14 சொல்லுவாங்க. ஆனால் இது ஸ்டேபிள் ரிலீஸ் கிடையாது. நம்ம எப்பயும் ஸ்டேபிள் ரிலீஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்டேபிள் ரிலீஸ் வெர்ஷன் வந்து என்னென்னா, ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஷார்ட்டாக எஸ்சின்னு சொல்லுவாங்க, 13.0.2. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், ஜாவா வெப்சைட் வந்து நீங்கள் போன வீடியோவில் போட்ட மாதிரி இல்லை, மாறி இருக்குது, அதனால் வீடியோ கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாரு. இது அவருக்காகவும் தான். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவா எஸ்சி 13 கிட்ட வந்தீங்கன்னா ஜேடிகே டவுன்லோட்னு ஒரு பட்டன் பார்க்கலாம், கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பேஜில் இருக்கோம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஓஎஸ் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸ்னா மேக் இன்ஸ்டாலர் இருக்குது, அதே ஆர்கைவ் ஃபைலாகவும் இருக்குது. முக்கியமான விஷயம், ஜாவா எஸ்சி 13 அதுக்கப்புறம் வரப்போகிற வெர்ஷன்ஸ் எல்லாமே இனிமேல் விண்டோஸ்க்கு வந்து x64-bit, அதாவது 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 32-bit பார்க்க முடியாது, 64-bit தான் இருக்கும். விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன் இருக்குது, விண்டோஸ் x64 இன்ஸ்டாலர், விண்டோஸ் x64 கம்ப்ரஸ்ட் ஆர்கைவ். எனக்கு வந்து விண்டோஸ் x64 இன்ஸ்டாலர் தான் வேணும். சைஸ் இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம், 159.83 MB. ஒரு குறிப்பிட்டு 160 MB வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜேடிகே -13.0.2 விண்டோஸ் x64 bin.exe இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பப் வரும், இது ஒன்றும் கிடையாது, லைசன்ஸ், ஜாவாவோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க. டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட், இங்கே டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் பட்டன் வந்து ஷோ ஆகும், கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸில் அந்த டவுன்லோட் பாப்பப் வந்திருக்கு, சேவ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நம்ம கையோட இன்னொரு டேப்பில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஜெட் பிரெயின்ஸ் டூல் பாக்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும், ஜெட் பிரெயின்ஸ் டூல் பாக்ஸ் ஆப் மேனேஜ் யுவர் டூல்ஸ் வித் ஈஸ். இதையும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நியூ டேப்பில் வந்துடும். இந்த டூல் பாக்ஸ் வழியாக நம்மளோட ஜெட் பிரெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இஎக்சி ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி இஎக்சியா டிஎம்ஜியா, மேக்னா டிஎம்ஜி வரும், லினக்ஸ்னா டார்னு வரும், விண்டோஸ்க்கு வந்து இஎக்சின்னு வரும். இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், சம்டைம்ஸ் எடுத்துக்கலான்னா போய் நீங்கள் இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம், போய் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் பாப்பப் வந்திருக்கு, சேவ் ஃபைல் கொடுங்க. இப்போ ஜாவா ஜேடிகேவும் ஜெட்பிரெயின் டூல் பாக்ஸும் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெட்பிரெயின்ஸ் டூல் பாக்ஸும் ஜாவா ஜேடிகேவும் டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. நான் வந்து அந்த ரெண்டு ஃபைலையும் காப்பி பண்ணி டியில் ஜாவா சாஃப்ட்னு ஒரு ஃபோல்டர் போட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே என் வீடியோ பார்த்துட்டு ஜேடிகே இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஜெட்பிரெயின்ஸ் டூல்ஸ் அதை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அன்இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை, அப்டேட் வந்திருக்கும், அதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதும். இப்போது முதல்ல ஜேடிகே தான் இன்ஸ்டால் பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு கொடுங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், இன்ஸ்டால் லொக்கேஷன் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு கொடுங்க.
இன்ஸ்டாலேஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஜெட்பிரைன்ஸ் டூல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். நான் ஏன் ஜெட்பிரைன்ஸ் டூல் பாக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன்னா, ஏற்கனவே என் வீடியோ பார்த்த சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெப்சைட் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஜேடிகே வெப்சைட். அதனால் அவங்க ஜெட்பிரைன்ஸ் டூல் பாக்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாகவே சொல்கிறேன். சம்டைம்ஸ் என் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்து டூல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டெலிஜி ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருப்பேன், அதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க, அப்டேட் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த ஜேடிகே 13 எப்படி கான்ஃபிக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இப்போது ஜெட்பிரைன்ஸ் டூல் பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு, இன்ஸ்டால் கொடுத்தீங்கனாலே இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. ரன் ஜெட்பிரைன்ஸ் டூல் பாக்ஸ் இது டிக்கில் இருக்கட்டும், ஃபினிஷ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெட்பிரைன்ஸ் டூல் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெட்பிரைன்ஸோட ஆப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கூட நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு இன்டெலிஜி ஐடியா கம்யூனிட்டி. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ப்ராக்ரஸ் பார்க்கணுன்னா இதோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங்னு வரும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் டவுன்லோடிங் ப்ராசஸ், இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு 1 GB வரைக்கும் இது எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெலிஜி ஐடியா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே இன்டெலிஜி ஐடியா கம்யூனிட்டின்னு தெரியுது பார்த்தீங்களா, இப்படி தெரிஞ்சதுன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நியூ யூசர்ஸ் வந்து இந்த டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஆக்சிடென்டலாக இங்கே வெளில எங்கேயாவது கிளிக் பண்ணிவிடுவாங்க, அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மினிமைஸ் ஆகிடும். அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும், சம்டைம்ஸ் இங்கே இல்லைன்னா இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அங்கே போய் ஒரு ரெட் ஒரு பிங்க் கலரில் ஒரு பாக்ஸ் பார்க்கலாம், அதை ஹோவர் பண்ணிங்கனாலும் டூல் பாக்ஸும் தெரியும். கிளிக் பண்ணிங்கன்னா டூல் பாக்ஸ் திரும்ப ஓப்பன் ஆகிடும். சம்டைம்ஸ் எதுவும் டவுன்லோட் போயிட்டுருக்கும்போது இது மாதிரி வெளில கிளிக் பண்ணி மினிமைஸ் ஆனாலும் கவலைப்படாதீங்க, டவுன்லோட் பாட்டும் இன்ஸ்டாலேஷன் பாட்டும் போயிட்டே இருக்கும், அதெல்லாம் எதுவும் இன்டரப்ட் ஆகாது. இப்போ நம்ம இன்டெலிஜி ஐடியாவை கான்ஃபிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாவாவோட பாத்தை செட் பண்ணணும், அது எப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டன்கிட்ட போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன்னு பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து விண்டோஸ் கீயும் ப்ளஸ் ஆரும், அது ரெண்டுத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் இது மாதிரி ப்ராம்ப்ட் ஆகும். இங்கே வந்து கண்ட்ரோல் பேனல்னு டைப் பண்ணுங்கள், ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப ஃபோல்டருக்கு போங்க. இப்போ நம்ம சியில் போய் ஜாவா எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதோடய லொக்கேஷன் காப்பி பண்ணணும், சியை கிளிக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இங்கே தான் 64-bit சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்க லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கும், கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அப்புறம் ஜாவா, அப்புறம் ஜேடிகே 13.0.2, அதுக்குள்ளே இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஜேடிகே ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர் இருக்கும், அதில் நாம் பின் ஃபோல்டருக்கு போகணும். அப்படியே மேலே பாத்தை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனலுக்கு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் சிஸ்டம்னு ஒரு ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் பாப்பப் ஆயிருக்குல்ல, இங்கே அட்வான்ஸ் டேபை கிளிக் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள்.
நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ப்ப போகிறோம். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் ரெண்டு செக்ஷன் இருக்கும், யூசர் வேரியபிள், சிஸ்டம் வேரியபிள். நம்ம சிஸ்டம் வேரியபிளில் பாத்துன்னு இருக்கோம், எடிட் கொடுங்க. அப்டேட்டட் விண்டோஸ் 10 இது மாதிரி காட்டும், இல்லைனா இது மாதிரி காட்டும். ஓகேவா, இது நான் ரெண்டுத்தையும் இப்போ சொல்கிறேன். திரும்ப பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க. நான் ஏற்கனவே ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருந்ததால் அதோட ஃபைல்ஸ், அதோட பாத் இங்கே இருக்குது, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தீங்கனாலும் ரிமூவ் ஆகிடும். இல்லை அங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எடிட் ஆப்ஷன் வரும், பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும், பேஸ்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நான் புதுசாக ஆட் பண்ணுறேன்னா என்ன பண்ணுன்னா, இதை நான் முதல்ல டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். வெளில எங்கேயா கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே கொடுத்ததும் வெளில வந்துடலாம். இப்போது இது நார்மலாக இது அப்டேட்டட் விண்டோஸ் 10 வர்ற செட்டிங்ஸ். கொஞ்சம் விண்டோஸ் 10 லோயர் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுன்னா, நான் முதல்ல இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போது எடிட் டெக்ஸ்ட், இது ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓல்டர் விண்டோஸ் 10 இருக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஒன்றும் இல்லை, ஓகே கொடுக்கணும். திரும்ப எடிட்டுக்கு போய் எடிட் டெக்ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேரியபிள் நேம் இது எதுவும் மாற்றாதீங்க, வேரியபிள் வேல்யூ அங்கே வந்து கடைசியாக கிளிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இங்கே எதுவும் கிளிக் பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் கீபோர்டில் ஹோம் எண்டுன்னு ஒரு கீ இருக்கும், அதில் எண்டுன்னு ஒரு கீ இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசி சென்டென்ஸுக்கு வந்துடும். அங்கே செமிகோலன் ஆல்ரெடி இருக்குது, இல்லைன்னா செமிகோலன் கொடுங்க. அப்படியே நாம் காப்பி பண்ண பார்த்த செமிகோலனுக்கு அப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். திரும்ப செமிகோலன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இருந்தாலும் கொடுத்துருங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இந்த சிஸ்டமையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணும், அதுவும் சிம்பிள் தான். திரும்ப ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணி CMD டைப் பண்ணுங்க, ஜாவா வெர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா 13.0.2 நாம் இன்ஸ்டால் பண்ண லேட்டஸ்ட் வெர்ஷன். இது மாதிரி காட்டுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாவாவோட பாத் செட்டப் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போது டெர்மினலில் எக்ஸிட் பண்ணிவிடுங்க, எக்ஸிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். இப்போது டூல் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், இன்டெலிஜென்ட் ஐடியாவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெலிஜி ஐடியாவோட வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஒரு நியூ ப்ராஜெக்ட் செட் பண்ணி தான் நம்மளால் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும், இது ஒன் டைம் தான். முதல்ல நீங்கள் ப்ராஜெக்டை எங்கே சேவ் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து முதல்ல ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து டி ட்ரைவில் டுடோரியல்ஸில் ஜாவா அண்டர்ஸ்கோர் டுடோரியல்ஸ் ஃபோல்டரில் தான் சேவ் பண்ண போகிறேன். அப்படியே அந்த ப்ராஜெக்ட் பார்த்தை காப்பி பண்ணிக்கிறேன். வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு பட்டன் பார்க்கலாம், கிளிக் பண்ணுங்கள். நியூ விண்டோ வரும், நியூ ப்ராஜெக்ட்னு, அதில் ஜாவாவை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் SDK வந்து ஏற்கனவே செட் பண்ண JDK இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, JDK 13 எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக சி ப்ரோக்ராம் ஃபைல் ஜாவா அதுக்குள்ளே போயிடும். அங்கே போய் ஜாவா JDK ஃபோல்டர் 13 கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டாக நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கதும் சேர்த்து வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டணுன்றதுக்காக ஆட் பண்ணேன். இப்போது 13 பேரத்தீசஸில் 2 வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணணுன்னா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க, க்ரியேட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட் அன்டிக் பண்ணிவிடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் நம்ம காப்பி பண்ண லொக்கேஷன் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் நேமில் வந்து நான் test_JDK அப்படியே அந்த ப்ராஜெக்ட் நேமை காப்பி பண்ணுங்கள். திரும்ப ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு வந்து ஸ்லாஷ் மட்டும் போட்டுட்டு அந்த காப்பி பண்ண ப்ராஜெக்ட் நேமை பேஸ்ட் பண்ணுங்கள், ஃபினிஷ் கொடுங்க. இது ஒன்றும் இல்லை, டைரக்டரி டஸ் நாட் எக்ஸிட்னு வருது.
அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஜேடிகே அப்படி ஒரு ஃபோல்டரே இல்லைன்னு சொல்லுது. இது ஒன்றும் எரர்லாம் கிடையாது, அப்படி ஃபோல்டர் இல்லைன்னா நானே க்ரியேட் பண்ணவான்னு கேட்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா க்ரியேட் பண்ணும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். டிப் ஆஃப் த டே, அதை நீங்கள் படிக்கணுன்னா படிக்கலாம், வேணான்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற ப்ராக்ரஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸிங்னா நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு அர்த்தம். இங்கே நீங்கள் ப்ராக்ரஸ் பார்லாம் பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா புதுசாக இன்டெலிஜி ஐடியா யூசர்ஸ்க்கு வந்து புதுசாக இந்த ஒரு பாப்பப் வரும். அதாவது விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து விண்டோஸ் 10 இருக்கிற ஒரு ஆன்டிவைரஸ் வந்து இங்கே ஒரு பில்டிங்னு ஒரு ப்ராக்ரஸ் நடக்கும், அதை வந்து பிளாக் பண்ணுது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஃபிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிக் ஆட்டோமேட்டிக்கலி இதை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டு ஃபோல்டரை மட்டும் ஸ்கேன் பண்ணாதேன்னு நம்ம சொல்லிக்கிறோம். கான்ஃபிக் ஆட்டோமேட்டிக்கலி கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாம் ஆட் பண்ணிக்கும். இப்போது இன்டெலிஜி ஐடியாவில் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர் மினிமைஸில் தான் இருக்கும், சம்டைம்ஸ் தான் ஓப்பனில் இருக்கும். எங்கே அந்த ப்ராஜெக்ட் விண்டோ இருக்குன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராஜெக்ட் விண்டோவை பார்க்க முடியும். அந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃபோல்டரை பார்க்க முடியும், டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஜேடிக்கு. இந்த ஏரோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். எஸ்ஆர்சி ஃபோல்டரில் தான் நாம் ஜாவா ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஜாவா கிளாஸ், இங்கே பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் கிளாஸ் நேமோ அதை டைப் பண்ணிங்கன்னா அதே நேமில் ஃபைலும் க்ரியேட் ஆகும், கிளாஸும் க்ரியேட் ஆகும். நான் சும்மா டெஸ்ட்டுனே போட்டுக்கிறேன். கிளாஸில் இந்த ப்ளூ பாரை கிளிக் பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் கிளிக்கில் இருந்தாலும் இந்த கிளாஸில் கிளிக் பண்ணிவிட்டு என்டர், கீபோர்டில் என்டர் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா test.java வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஃபைல் நேமில் கிளாஸும் க்ரியேட் ஆகிடுச்சு. .java இங்கே டைப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, யாரும் டைப் பண்ணுறாதீங்க, எரர் வரும். இப்போது ப்ராஜெக்ட் செட்டப் ஆகிடுச்சு. சும்மா ஒரு மெயின் மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன், psvm கொடுத்தீங்கன்னா மெயின் மெத்தட் டிக்ளரேஷனுக்கு இன்டெலிஜி ஐடியாவில் ஷார்ட்கட் இது. அந்த பாப்பப்பை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே மெயின் மெத்தடை டிக்ளேர் பண்ணிவிடும். சிஸ்டம் அவுட் பிரிண்டர்லன் ஜாவா யூசருக்கு நல்லா தெரியும், அதையும் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எஸ் அவுட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சிஸ்டம் அவுட் பிரிண்டர்லன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிக்ளேர் பண்ணும். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. சும்மா அதுக்குள்ளே போய் அந்த பிரிண்டர்லனில் டபுள் கோட்ஸில் ஜாவா ஒர்க்குடு போய் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஜாவா ஒர்க் இப்படி வந்தாலே ஜாவா ஒர்க் ஆகிடுச்சுன்னே அர்த்தம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸிஸ்டிங் ஜேடிகேவை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா பழைய வெர்ஷன் ஜேடிகேலாம் கான்ஃபிக் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது அவசியம் கிடையாது, இருந்தாலும் அன்வான்டாக இருக்கிறதால எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபைலில் போனீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும், செட்டிங்ஸ் கிடையாது, ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ வரும், இதில் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் அதுக்குள்ளே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாவா ஜேடிகே வெர்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண 13.2 இருக்குல்ல, இதை வந்து அந்த ப்ராக்கெட்டில் அந்த பேரந்தீசஸில் இருக்க அந்த 2 மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். அப்புறம் எக்ஸிஸ்டிங் ஜேடிகே ஏதாவது இருந்ததுன்னா நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் நியூன்னு கொடுக்கலாம், இல்லை எடிட்னு கொடுக்கலாம். நான் எடிட்னு கொடுக்குறேன். இப்போ போய் எக்ஸிஸ்டிங் ஜேடிக்கே இது ஒரு வேறு ஒரு நம்பரில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே போய் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணணுன்னா இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள், அந்த மைனஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போது அந்த பேரந்தீசஸில் இருக்க அந்த 2 எடுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா போய் அங்கே இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நேம் இருக்கும், போய் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ஸ்பேஸ் கொடுத்து எடிட் பண்ணிவிட்டு ஜேடிகே பாத் ஆட்டோமேட்டிக்காக நாம் கொடுத்தோம்ல, அதிலே எல்லா ஃபைலும் இது லோட் ஆகிடுச்சு. ஜாவா சி ஜாவா எல்லாமே லோட் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க.
நீங்கள் பாட்டும் இப்போ ஜாவா லேர்ன் பண்ணுறதுனால பண்ணலாம், ஜாவா அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுனால பண்ணலாம். எல்லா கான்ஃபிகரேஷனும் முடிச்சாச்சு. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.